Hello friends, welcome to Padmadhigaram. இன்னைக்கு வீடியோல ரோஸ் பிளான்ட்க்கு ஈஸியா எரு எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா பார்க்கறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம எந்த ரோஸ் இருந்தாலும் நம்ம வீட்ல நம்ம கார்டனுக்குள்ள நம்ம ஈஸியா எப்படி எரு ரெடி பண்றதுன்னா, நம்ம எரு ரெடி பண்ணும்போது எத்தனோ விதமா நம்ம எரு ரெடி பண்ணலாம். ஏன்னா கம்போஸ்ட் பண்ணுறது சொல்கிறேன். நம்ம கம்போஸ்ட் வந்து தொட்டியில் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பில் கூட நம்ம பண்ணலாம். அதாவது இதை பாருங்க, சின்ன கொட்டாங்குச்சி வச்சுருக்கேன் நான். இதில் கூட இன்னும் போட்டுருக்கேன் வெங்காயம், கொஞ்சமாக வேப்பலை, பனானா பீல் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். டீ தூள் வேஸ்ட்டு போட்டுருக்கேன். நம்ம இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில் அதாவது கீழே ஹோல் இருக்கணும், கொட்டாங்குச்சிக்கு கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் வீட்டுக்கு தேங்காய் எடுக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிடலாம். நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் இந்த பாருங்க, கொஞ்சமாக வந்து நம்ம இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில் பண்ணும்போது அரிசி கழுவுன தண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஊற்றணும். தினமும் செடிக்கு தண்ணி ஊற்றும்போது அந்த கொட்டாங்குச்சியிலே நீங்கள் அந்த மாதிரி விடணும். அதுக்கப்புறமா இது கவர் பண்ணணுமா மூடி வைக்கணுமா அப்படின்னா, உங்களுக்கு மூடணும்னா மூடலாம், க்ளோஸ் பண்ணிவிட்டு, இல்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாம். வெயில் பட்டால் கூட ஒன்றும் இல்லை. வெயில் வெயில் சப்போஸ் வெயில் பட்டுதுன்னா நுண்ணுயிரெலாம் போயிடும் சொல்லுவாங்க. அப்படி அந்த அளவுக்கு சீக்கிரமாக போகாது. நீங்கள் வெயிலில் கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் வெயில் கொஞ்சம் நிழலில் இருக்கிற செடி இருக்க போது நம்ம அந்த மாதிரி டைமில் கூட வச்சுக்கலாம். இல்லை வெயிலில் கூட வீட்டில் உண்டாகாது. இந்த மாதிரி வச்சுட்டு பண்ணும்போது இது வந்து மக்கிட்டு செடிக்கு எருவாயிடும். கீழே நம்ம ஓட்டை இருக்கோதில் அப்போ அந்த ஹோல் வழியாக கூட உங்களுக்கு நல்ல லிக்விடு ஃபெர்டிலைசர் வந்து உள்ளே போய்டும், இறங்கிடும் செடிக்குள்ளே. நம்ம இது வந்து கொட்டாங்குச்சியில் கொஞ்சமாக, அதாவது ரெண்டு ரெண்டு குடி இருக்க போது மூணு பனானா பீல், நாலு பனானா பீல்லாம் போடலாம். இந்த பாருங்க, ரெண்டு பொடி வெங்காயம் தூள் போடலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி கவர்ஸ் பாருங்க, இந்த மாதிரி கவர்லேருந்து வெளியே தெரியுற மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, இது வந்து ஆனியன் பீலு, கொஞ்சமாக டீ பவுடரு, டீ வேஸ்ட்டு, அப்புறமா கொஞ்சம் தயிர், கொஞ்சம் கடலை மாவு, இதெல்லாம் நம்ம போடணும். விஜிடபிள் வேஸ்ட்டு இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். முட்டை ஓடு வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு இதில் போட்டிருக்கேன். இந்த பாருங்க, முட்டை பவுட்ரு பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு ஒரே டைம்க்கா நான் இந்த சின்ன கவரில். இப்போ நம்ம இதில் எதுவும் சேர்க்க தேவையில்ல, கொஞ்சமாக வேப்பையெல்லாம் சேர்த்தா போதும். நீங்கள் அப்புறம் கூட வேப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த இந்த அஞ்சு பொருளை நம்ம சேர்த்துட்டு, நீங்கள் எந்த பொருள் வீட்டில் காய்கறி வேஸ்ட்டில் வந்தாலும் எல்லாமே நம்ம சேர்க்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து லப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம். இது பாருங்க, லப்பர் பேண்டு இந்த மாதிரி லப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டு இதுக்கு வந்து ஓட்டை நம்ம கீழே ஹோல் போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். அப்படியே மக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம வந்து பாட்டுக்குள்ளே இப்படியே கூட வச்சிடலாம். இப்படியே கூட வச்சிடலாம். கீழே ஓட்டை இருக்கும்போது இதுவும் எப்படி லிக்விடு போதோ கொட்டாங்குச்சிலேருந்து, இதுக்கும் கவருக்கும் நீங்கள் ஹோல் போட்டிங்கன்னா கவர்லேருந்து விடும். ஆனால் நீங்கள் வந்து லிக்விடெல்லாம் தேவையில்லை, எரு மட்டும் போதும்னு சொன்னால், நம்ம இதே மாதிரி வந்து எல்லா பொருளும் ஒரே டைமுக்கு போட்டுட்டு சின்ன சின்ன கவரு, ஏன்னா அளவு சொல்கிறேன், ஏன்னா ரெண்டு பொடி மூணு பொடி வெங்காயம் தோல், மூணு முட்டை ஓடு, ரெண்டு ஸ்பூன் தயிர், ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு, இப்படியெல்லாம் சேர்த்துருக்கேன் நான். இதில் அளவு நாலு டீஸ்பூன் டீ தூள் போட்டிருக்கேன், டீ பவுடர் வேஸ்ட்டு இந்த அளவுக்கு அளவு போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து நீங்கள் அதாவது உள்ளே வந்து தயிர் ஊற்றுறதுனால ஈரப்பதம் இருக்கும். நம்ம ஒரே டைம் கீவ்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி லப்பர் பேண்ட் கொடுத்து இது வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா இது வந்து சீக்கிரமாக, அதாவது 20 டேஸ் 25 டேஸ்க்கு வரைக்கும் நம்ம வச்சுட்டு, அதாவது அறகுறையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக மக்கணும்னா நீங்கள் 45 டேஸ்க்கு வைக்கணும். இல்லைன்னா 1 மந்த் வச்சுட்டு கொஞ்சமாக, அதாவது இன்னும் கொஞ்சம் மக்கணும், இதில் கொஞ்சம் பொருளெல்லாம் அப்படியே இருக்குது அப்படின்னும்போது நீங்கள் வந்து செடிக்குள்ளே போட்டுடலாம். ஒன்றாகாது, அதாவது சைடுக்காக எடுத்துகிட்டு நம்ம பாட்டுக்குள்ளே போட்டுடலாம். இது வந்து ஒரே செடிக்கு நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிடலாம். ரோஸ் பிளான்ட்டுக்கு அதாவது நம்ம எவ்வளோ எவ்வளோ போடணும் அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன கவரில் நான் அளவு சொன்ன மாதிரி நீங்கள் அதெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி கவரில் வச்சுட்டு ரோஜாக்கு வச்சிடலாம். அதுக்கப்புறமா 25 டேஸு இல்லை 30 டேஸ்க்கு நம்ம உள்ளே போட்டுக்கலாம். ஏன்னா வந்து மண்புழுலாம் வந்து ரொம்ப இதுவாகிட்டு கூட நம்ம போடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே கூட போடலாம். இந்த மாதிரிலாம் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். அது இது பாருங்கள், இது வந்து அரிசிக்கான தண்ணி, கடலை மாவு, கடலை மாவு சேர்த்துட்டு புளிக்க வச்சுட்டு நம்ம செடி கொடுக்கலாம். சொல்லுங்க, இந்த மாதிரி செடி குத்தும்போது பிளான்ட் நல்லாயிருக்கும். தளிர் பாருங்கள், நிறைய தளிர் வந்திருக்கு இந்த பிளான்ட்டு கூட.
தலி நிறைய வந்திருக்கு. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, தேங்க்யூ.